அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன சிறப்புக்கறிக்கு எல்லாருக்கும் சுவாகத்தம். இன்று நான் காட்டுற ரெசிபி பர்த பிரியாணி ஆக்கடையான. இச்சன் எங்கு பிரியாணி எல்லாம் ஒரே போல, நாங்கள் எப்போ மாமூலி பிரியாணி ஆக்கடதே போல. ஐத்தே எங்கே இது தம்மல் பைக்கிற ஒரு ரீதி மாத்திர வேற. இது செம்ம டேஸ்டோடும் சென்னங்க இதில் அடி பிடிக்கல, பின்ன கறிடும் அங்கே எந்தும் இல்லை. இது தம்மல் வைக்கும்போது இது வச்ச வச்சிட்டு அங்கே எப்போ பாரியோன்ட்டு. இப்போ இது எங்கே ஆக்கிடுச்சு நோக்க. ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு இது ஒரு கால் கேஜி கோதிரை பிட்டு, அதுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன தெல்லுப்பு, ஒரு 2 சம்ச்ச எண்ணெய், ஒரு 2 சம்ச்ச தயிர் இட்டுட்டு தெல் தெல்லு தண்ணி விட்டுட்டு இதில் நாங்கள் சப்பாத்திர பிட்டுக்கு பிட்டு கொலக்கட அங்கே கொலச்சிட்டு இது வைக்கணும். இதுக்கு ஒரு தெல் தெல்ல தண்ணி விட்டுட்டு இது கட்டி கொலக்கணும். பின்ன வேணுங்க ஒரு தெல்ல பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் இடணும். இப்போ இது எங்கே இத்திர கட்டி ஆக்கிட்டு இதில் சைடில் வச்சு விடும். இப்போ நாங்கள் சிக்கனில் மசாலா ஆக்குவோம் பிரியாணிட்டு. ஒரு குக்கர் கேஸில் வச்சுட்டு அதுக்கு ஒரு 4 சம்ச்ச எண்ணெய் விற்றோம். இது நீருள்ளி காய்மளவும் ஒரு 3 கண்ட நீருள்ளி ஒரு 5-6 காய்மளவு இது நான் சாப்பரில் கட் ஆக்கியது. இதில் எண்ணெய் கிட்டுட்டு அதில் ஃப்ரை ஆக்கணும். இது ஃப்ரை ஆகும்போது வேக ஃப்ரை ஆகிட்டு ஒரு தெல் உப்பிடணும். உப்பிட்டு தெல் மிக்ஸ் ஆக்கிட்டு இதில் முச்சு வச்சு அங்கே வேக மெல்ட் ஆகிடுது. இப்போ இது மெல்ட் ஆயிருக்குன்னா இதுக்கு ஒரு 2 சம்ச்ச இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இடணும். இப்போ இதுக்கு ஒரு 3 டொமேட்டோ சப்பரம் முறிச்சிட்டு அதுவும் இதுக்கு இடணும். இட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும். மிக்ஸ் ஆக்கிட்டு இது நல்லா வேகிட்டு முச்சிட்டு கேஸில் மெல்ல தீயாக்கி வச்சு விடணும். இது இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடு. இதுக்கு இப்போ கரம் மசாலா பொடியும் மஞ்சள் பொடியும் இடணும். ஒரு 2 சம்ச்ச கரம் மசாலா பொடி, 1 சம்ச்ச மஞ்சள் பொடி இட்டுட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் ஆக்கணும். இதுக்கு இப்போ நாங்கள் சிக்கனு, இது ஒரு 1/4 கேஜி ரத்துற சிக்கனு இதுக்கு இட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு தெல்லது டேஸ்ட்டுக்கு எத்தனை வேணத்திர உப்பு இட்டுட்டு இது சிக்கன் வேக வைக்கணும். சிக்கனு வேக வேடும். சிக்கன் கூட வேகும்போது நாங்கள் சோறு ரெடி ஆக்கணும். சோறு சின்னங்கு தண்ணி பயக்க வச்சுட்டு அதுக்கு அரி இட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் இட்டுட்டு அதில் ஒரு 1/4 வெந்ததேங்க அதில் அரைச்சிட்டு வைக்கணும். பார்த்துட்டு இல்லைங்க ஒரு ஸ்டைனர் இருந்தேங்க அதுக்கு இட்டுட்டு வச்சுங்க சோறு ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் மசாலையும் ரெடி ஆகிடுது. இப்போ இது சப்பாத்தியில் பிட்டு நாங்கள் கொலைச்சி வச்சது இதில் ஒரே சப்பாத்தி ஆக்கணும். வெளியாக்கிட்டு இதில் பொடி இட்டுட்டு இதில் ஒரு மாமூலி நாங்கள் தின்னோக சப்பாத்தி ஆக்கடைங்க ஒரு 7-8 சப்பாத்தி ஆகிடும். அத்தனை பிட்டு உண்டு இதில். இதில் இப்போ நான் வெளிய ஒரே சப்பாத்தி ஆக்கேன்ட்டு இல்லை அதெல்லாம் ஆக்கிட்டு சும்மா தெல்ப்பாக்கோத்தீரா அதெல்லாம் ஆக்கணும்.
நாங்கள் இதையே இது எடுத்துக்கிட்டு அத்திர வெள்ளியாக கொண்டு இப்போ உடை ஜொண்டியடை நான் எடுத்துறேன். இதில் ஒரு 3/4 kg பிரியாணி பிடிக்கிறது. இது இதுக்கு இப்போ இதுகந்தது ஜொண்டு ஒன்று அது மேலுக்கு முச்சாகும். இப்போ சரிய வெளிய ஒரு பண்ணலேக்கு சப்பாத்திரி இங்கே இடணும். இடி கவராக்கணும். அத்துறேன் இது ஒரு 3/4 kg அரியும், 3/4 kg சிக்கன் ஒட்டுக்கு பிரியாணி ஆக்கியதும். இது இப்போ சோறு ரெடி ஆயிடு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு சோறு இடணும். சோறும் ஃபஸ்ட்டுக்கு இட இல்லாண்ட ஃபஸ்ட்டுக்கு அடிக்கும் எல்லா மசாலா இட்டுட்டு அதில் மேலுக்கு சோறும் இட. ஏன்னா வேணங்கும் நாங்கள் செட்டாக்க. நான் குறைய சோறு குறைய மசாலா குறைய சோறு குறைய மசாலா அங்கே நிட்டுறேன். இதுக்கு இப்போ நீருள்ளி கொட்டையெல்லாம் காய்ச்சி வச்சதும் தெல் மேலே கிட்டுட்டு தெல் நெய் அதுக்கு இட்டுட்டு தெல் கொத்தம்பரி சப்பல் இட்டுட்டு நாங்கள் எங்கே பிரியாணி செட்டாக்க அங்கனமே ஆக்கிடும். இடத்துல நாங்கள் ஆக்க போலுமே இது சப்பாத்தி நாங்கள் கறிக்கு மக்கி தின்னாகும் ஆகிடும். பாரி டேஸ்டாகிடும் ஈ பிரியாணி இடத்துலாம் மசாலா இருக்கு பலிச்சிட்டு எந்த வேஸ்ட் ஆக்கணும்ட்டு இல்லை நல்ல டேஸ்டாயிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு மேலுக்கு மசாலா சிக்கன்றது இட்டோன்ட்டு இல்லை இதில் இப்போ அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்கிட்டு போகணும். இது இப்போ லாஸ்ட்டு சோறு இட்டுட்டு அது மேலே நெய் பித்திட்டு அதுக்கு வலிஞ்ச கொட்டை நேருள்ளி எல்லாம் இட்டுட்டு இதில் முச்சிட்டு கவராக்கியும் கைத்து இது செம்ம நேரம் வைக்கணுன்ட்டும் இல்லை கேஸில் காலி ஒரு 10 நிமிஷம் இங்கே வச்சுட்டு பின்னர் கடி மேலிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா மீடுது வேக செய்க்க வேண்டும். இது இப்போ கேஸில் மெல்ல தீ ஆக்கிட்டு வைக்கணும் சிம்மரில் இது மேலே காபனால மச்சுப்படும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சும் கைத்து அடி சொந்த காஞ்சிட்டிக்குது. இப்போ இத்திர இதே இதுக்கு இங்கே அடி மேலிடணும். இப்போ இதில் அங்கே பிடிச்சிட்டு திரிச்சம் கைத்து அடிடும். அங்கே மே கேஸில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சே மெய்யும். இது சொந்த காஞ்சிடு. இது இப்போ ரெடி ஆயிடுது. இது நாங்கள் அடிமேலிட்டது. இதில் இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதில் எடுத்துட்டு இதில் நாங்கள் கட் ஆக்கணும்.
இது ஒரு நம்ம பேர் மெட்டிஸ் வந்து தம் நல்ல பலிச்சது தம் நல்ல இதுக்கு வந்துட்டு நல்ல உல்கல்ல சந்த செட் ஆயிட்டு கிடையாது. இதில் இப்போ என்ன சர்வாக்கோ ரெடி ஆகிட்டு இது மாமூலி பிரியாணியை அதில் மாத்திரம் ஒரு சப்பாத்தி வைக்கா நாங்கள் ஏது இதமாக வைக்கிற ஆ இடத்துக்கு சப்பாத்தி இட்டுட்டு அதில் முச்சி அங்கே எத்து முச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு வச்சு அங்கே எத்து எண்ணெய் வச்சு வச்சு பேக்க பகே போண்டு இது செம்ம நேரம் வீக்கோகுமாவிடும் வேக ஆக்கிட்டு நாங்கள் குறை நேரம் இங்கே பந்தல் வச்சு எங்கு நாங்கள் உன்னோட நேரத்தை இங்கே ஓப்பன் ஆக்கியங்கும் அது வச்சு மேய்க்கிடு நோக்கியார் இல்லை சங்கை மாதிரி இ வீடியோ நீங்கள் வச்சுட்டா எங்கள் லைக் ஆக்குரு ஷேர் ஆக்குரு அனிமே சப்ஸ்கிரைப் ஆகும் மட்டத்தில் இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்குரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரு.